பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம். அமைச்சரவையில் 36 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. மாற்றி அமைக்கப்பட்ட அமைச்சரவையின் துறைகள் அறிவிப்பு. சுகாதாரத்துறை அமைச்சரானார் மன்சுக் மாண்ட்வியா. ஒன்றிய இணையமைச்சரானார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன். மீன்வளம், கால்நடை, தகவல் ஒலிபரப்பு துறைகள் ஒதுக்கீடு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பாஜகவே காரணம் என சி வி சண்முகம் விமர்சனம். அதிமுகவால் தான் படுதோல்வி என பாஜக பதிலடி. பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணி தொடர்வதாக ஓபிஎஸ் இபிஎஸ் கூட்டறிக்கை. ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்போம் என விளக்கம். ஆக்சிஜன் உற்பத்திக்கான அனுமதியை மேலும் 6 மாதம் நீட்டிக்க உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு. வேதாந்தா நிறுவனம் நாடகம் ஆடுவதாக தூத்துக்குடி மக்கள் கண்டனம். தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் விரைவில் தொடக்கம். இணை நோய் உள்ளவர்களின் வீடு தேடி சென்று மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை. விழுப்புரத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் மோசடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவின் சகோதரி மகன் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.